சாய்ரா, என் அன்பு தங்கமே, என்னுடைய செல்லமே, உனக்கு முக்கியமான நாள் வந்துவிட்டது. எனக்கான நாள் எப்பொழுது வரும், எனக்கான தேவைகள் எப்பொழுது நடக்கும், இப்படியே புலம்பிக் கொண்டிருந்த என்னுடைய அழகான குழந்தைக்கு எல்லா நாளும் நல்ல நாள் என்று சொல்லி சொல்லி நானும் எப்போ செய்வோம், எப்பொழுது செய்வோம் என்று காத்து கொண்டே இருந்தேன். அதற்கான நாளும் கிழமையும் வந்து விட்டது தங்கமே. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே உனக்காக நடக்கப் போகிறது. நீ என்னுடைய குழந்தை, உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேன் என்று எப்படி நீ நினைத்தாய்? நீ நினைப்பது முற்றிலும் தவறு. எப்படி சொல்கிறேன் தெரியுமா? நான் தான் உனக்கான நாளை உருவாக்கி விட்டேனே, இதற்கு பிறகுமா நீ கவலைப்படுகிறாய்? கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட கிடையாது என்னுடைய அழகான தங்கமே. நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இறைவன் உன்னை சிரமத்திற்கு எல்லைக்கே கொண்டு செல்கிறான் என்ற தங்கமே. நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனென்றால் இரண்டு விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரே காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். இரண்டுமே இறைவன் உனக்கு தருவதுதான். நீ எந்த ஒரு விஷயத்தையும் சிரமமாக பார்க்காதே, அதை ஒரு அனுபவமாக பார். சீக்கிரமாக அந்த சிரமத்திலிருந்து வெளியே வந்து விடுவார். நீ சில விஷயங்களை ஒரு விதமாக நினைத்துக்கொள், விளையாட்டாக. சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நீ விளையாடுவாய் அல்லவா, அது சில விஷயங்களை கண்டுபிடிப்பாய். அதுபோல ஏதாவது உனக்கு சிரமம் வந்தால் விளையாட்டாக அந்த விஷயத்தை கடந்து செல். அது எப்படி கடந்தது, எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து முடிந்தது என்று உனக்கே தெரியாது. நீ எப்பொழுதும் கவலை வந்தால் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டே இருப்பதனால்தான் அந்த கவலை உன்னுடன் இருப்பது போலவே இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை கண்டு கொள்ளாமல் ஒரு முறை விட்டுப்பார், அந்த கவலை எந்த பக்கம் போகிறது என்பதே உனக்கே தெரியாது, வாழ்க்கையும் மாறியிருக்கும். கவலைக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்காதே. முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கத்தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்று வரவேற்கிறாய் என்று நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் விளையாடும். ஆனால் அதையே நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால், இங்கு யாரும் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று கஷ்டம் வந்தாலும் ஓடிவிடும். நீ கஷ்டத்தை துரத்த போகிறாயா, இல்லை வரவேற்க போகிறாயா? கஷ்டத்தை கண்டு கொள்ளாதே. உனக்கான ஒரு வழி இதுதான். உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும். நடக்கும் நேரமோ வந்துவிட்டது, கிழமையோ வந்துவிட்டது. சீக்கிரமாக அனைத்து இன்பத்தையும் பெற்று நீண்ட சந்தோஷமாக வாழ்ந்து குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருந்து பல்லாண்டு வாழ்வாய். கவலைப்படாமல் இரு. உனக்கு அனைத்து துணையும் இந்த சாய் மட்டுமே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.